Anna, Papu, listen here. This is Ruby Teresa. Governing Rakana. Kalika. First to the Lena Paton, coot to the first Kanakri the Nedla. Rindi x plus 1 into x minus 2. 2x plus 1 into x minus 2. Divided by Vagutan. Right? X minus 4. X minus 4. இங்க என்னது? Minus. இது என்னது? கழிக்க. அதனால இங்க என்ன குறி இருக்கு? கழித்தல் குறி இருக்கு. 2x squared minus 5x plus 2 divided by. Divided by என்னது? வகுத்தல். X minus 4. இப்ப இதுல பகுதிகள் ஒரே மாதிரி இருக்குதா? Very good. பகுதிகள் ஒரே மாதிரி இருக்குது. முத கணக்கை எடுத்து எழுதிக்கிறது நல்லது. அது பழகணும். அதுக்காக மிஸ் இப்ப இங்க எழுதுறேன். 2x plus 1 into x minus 2. ரைட்டுங்களா? அடுத்து என்னது? வகுத்தல் x minus 4 divided by x minus 4. கழித்தல். அதனாலதான் இப்ப கொஞ்சம் நானே இப்ப எழுதுறேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 2x squared minus 5x plus 2. கொஞ்சம் இங்கிலீஷ்ல இதை சொல்லிக்கோங்க மைனஸ் பிளஸ் ஏன்னா இங்கேயும் கழித்தல்னு சொன்னீங்கன்னா இப்ப இந்த ரெண்டு இடத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க குழந்தைங்க. நான் இது என்னது? டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. இப்ப இந்த டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்குது. இருக்குதா இல்லையா? ஒரே மாதிரியான பகுதிகளை கொண்டிருக்கிறது. அப்ப பொதுவா எழுதிக்கணுமா இல்லையா? இதுதான் என்னது? மீ போமா. ரெண்டும் பொதுவா இருக்கிறதுனால பொதுவானதை எழுதிக்கிறீங்க நீங்க. எக்ஸ் மைனஸ் 4. இதை எழுதிக்கிட்டு அப்புறம் தொகுதிக்கு போறோம். புரியுதுங்களா? ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது. பகுதிகள் ஒரே மாதிரியாக இருக்கும் பொழுது புரியுதுங்களா? விகித முறு கோவைகள் இருக்கு. இது என்ன கோவைகள்? விகித முறு கோவைகள். அப்ப இந்த பகுதியை பொதுவா எழுதிட்டு மேல இருக்கிறத எழுதணும். என்னடி கண்ணு? 2x. நல்லா கவனிங்க. 2x plus 1 பெருக்கல் x minus 2. ஆக்சுவலா இத பெருக்கி எழுதிக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். ரைட்டுங்களா? இதை என்ன பண்ணிக்கணும்? பெருக்கி எழுதிக்கிறதுனா எழுதிக்கலாம். இல்ல மிஸ் நான் முதல் அப்படியே எழுதிக்கிறேன் மிஸ் அப்படின்னா எழுதுங்க கண்ணு. ஒன்னும் தப்பு கிடையாது. இருந்தாலும் முதல் ஸ்டெப்லயே நம்ம இங்க எழுதிட்டோம். அதனால இப்ப நான் என்ன சொன்னேன்? இது கட்டம் போட்டு எழுதுறதா உங்களுக்கு ஈஸியா இருக்குதுன்னு சொன்னீங்க. அதனால நான் அதை எடுத்துக்கிறேன். ரைட்டா? அதே முறையவே நான் இங்க பின்பற்றுறேன். ரைட்டா? இங்க என்னது? 2x plus 1. அப்ப இங்க 2x. இங்க என்னது? plus 1. நீங்க இந்த பக்கம் எழுதுறதுனால எழுதிக்கலாம். அடுத்தது x minus 2. இப்படி பிரிச்சு எழுதிக்கோங்க. 2x பெருக்கல் x. ரைட்டா? இப்ப x பெருக்கல் x என்னது? x squared. இது எத்தனை x? ஒரு x. அப்ப 2 பெருக்கல் 1, 2. இப்ப 2x squared. இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா? 2x புரியுதுங்களா? பெருக்கல் எக்ஸ். எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர். இது 2x னா இது என்ன எக்ஸ்? ஒரு எக்ஸ் அர்த்தம். அப்ப 2 பெருக்கல் 1, 2. அடுத்தது 2x பெருக்கல் மைனஸ் 2. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 2, 4. இங்க என்ன இருக்கு? எக்ஸ். அதனால அதை அப்படியே எழுதிக்கலாம். எழுதிக்கலாமே எழுதக்கூடாது. அடுத்தது பிளஸ் 1 இன்டு எக்ஸ். ஒன்னு இன்டு எக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்னு இன்டு எக்ஸ். ஒன்னை எதால பெருக்கினாலும் என்ன கிடைக்கும்? அதே இதுதான் கிடைக்கும். அப்ப இங்க என்ன வரணும்? எக்ஸ். ஏன்னா இது பிளஸ் 1. அடுத்தது பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஓ 2. 2. சரியா அடிக்கணும்? ரைட்டா? ரைட்லியா? இதுதான் இங்க நமக்கு கிடைக்கக்கூடியது. ரைட்டுங்களா? 2x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2. இத ரெண்டையும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணி சுருக்கி கூட இங்க எழுதலாம். ஆனா நம்ம வந்து அப்படியே எழுதிக்கலாம். கவனிங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2. சரியா அடிக்கணும்? ரைட்டா? ரைட் இல்லையா? மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 2. இங்க சமக்குறி வர முடியும். ரைட்டுங்களா? அடுத்தது இந்த இடத்துல கவனிங்க. 2x ஸ்கொயர்
மைனஸ் நாலு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் புரியுதுங்களா? அப்ப மைனஸ் நாலு எக்ஸ்னா எத்தனை மைனஸ்? ஒன்னு ரெண்டு மூணு நாலு புரியுதுங்களா? மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இங்க என்னது பிளஸ் எக்ஸ். அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆயிடுமா? பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்ப எத்தனை இருக்குது? மைனஸ் மூணு எக்ஸ். மைனஸ் மூணு எக்ஸ் குறிகள் ஒரே மாதிரியாக வரும்போது என்ன பண்ணுவோம்? கூட்டுவோம். மைனஸ் மூணு எக்ஸ் இல்ல மிஸ் என்ன டேரக்டா இப்படியே தெரியும்னா இது வேண்டாண்டிக்கணும். மைனஸ் மூணு எக்ஸ் அடுத்த என்னது? மைனஸ் ரெண்டு. இந்த இடத்துல பாருங்க கழித்தல். இது என்ன கழித்தல்? இந்த கழித்தல் அப்படின்றது எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கோம் கூட்டல் அப்படின்னு மாத்துனா நல்லா கவனிங்க. இது இல்ல அப்படின்னா இதனுடைய எதிர்மறை. இப்ப இத வந்து கூட்டல் செயல்பாடா மாத்தணும்னா இதனுடைய எதிர்மறையை தான் நம்ம எழுதணும். புரிஞ்சுக்கீங்களா? புரியுதா புரியா? பிளஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்னா இங்க மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இங்க மைனஸ் அஞ்சு எக்ஸ்னா இங்க பிளஸ் அஞ்சு எக்ஸ்னு வரும். பிளஸ் ரெண்டுனா மைனஸ் ரெண்டுன்னு வரும். புரியுதா அடிக்கணும்? சில குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படி எழுதுறீங்க. கண்ணு ரெண்டு விதமா செய்யலாம். இப்படி செய்யறதுனாலும் செய்யலாம். பிளஸ் இன்டூ மைனஸ் ஆக்சுவலா இது என்னன்னா கழித்தல். புரியுதுங்களா? இது என்னது? கழித்தல். அதனால என்னன்னா ஆக்சுவலா இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இது பிராக்கெட் போட்டுக்கிறேன். இந்த கழித்தலை என்ன பண்ணிக்கலாம் நம்ம? கூட்டல் கூட்டல் செயல்பாடா மாத்திரம். இத குறி மாத்தும் போது இங்கேயும் குறிகள் மாறுமா மாறாதா? என்னதப்ப? வெரி குட். மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ரெண்டு. ஆக்சுவலா இங்க பிராக்கெட்டே தேவையில்லை. புரியுதுங்களா? ஆனா சரி நமக்கு புரிதலுக்காக இப்படி போட்டுக்கிறோம். அடுத்து என்னது? எக்ஸ் மைனஸ் நாலு. இப்ப இங்க பாருங்க ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த பிராக்கெட் இல்லாம எழுதிக்கணும். ஆக்சுவலா இதுலயே பிராக்கெட் இல்லாம எழுதலாட்டிக்கணும். இதையே நீங்க என்ன பண்ணிடலாம்? பிராக்கெட்டே தேவையில்லை இந்த இடத்துல. ஏன்னா புரிய மாத்தும் பொழுது உனக்கு புரிதலுக்காக நான் இங்க பண்ணேன். இப்ப பிளஸ் போட்டுட்டு டக்கு நீங்க மைனஸ போட்டேன்னா பிராக்கெட் இல்லாம இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? உனக்கு புரியாது. அதனால முத பிராக்கெட்டை போட்டேன். இந்த பிராக்கெட் போடாம இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இந்த பிளஸ் இருக்க கூடாது. புரியுதுங்களா? இப்ப பிராக்கெட்டை எடுக்கிறதுக்கு என்ன பண்றேன்றது நல்லா கவனிங்க. ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு. இது கூட்டல் குறி கூடுதல். இரண்டையும் என்ன பண்றோம்? கூட்டுறோம். இப்ப பாருங்க ஆக்சுவலா இப்படிதான் போடணும். ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு. அடுத்து என்ன வரும்? இங்க மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ரெண்டு. இது இப்படித்தானே கூட்டுவோம் நம்ம. புரியுதுங்களா? அப்ப இது ரெண்டும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்த பிளஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் அப்ப என்னது? இதுதானே பெரிய அஞ்சுல இருந்து மூணு கழிக்கிறோம். அப்ப என்னது? பிளஸ் ரெண்டு எக்ஸ். அடுத்த என்னது? மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு. அப்ப என்ன வரும்? இங்க மைனஸ் நாலு. இதுதான் ஆன்சர். அதான் இங்க எழுதுறோம் நம்ம. இந்த கூட்டல் போது இதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ரெண்டு divided by x minus 4. புரியுதுங்களா? இப்ப எதுவும் எதுவும் கேன்சல் ஆகும். பிளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்டும் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்டும் தெரியாத குழந்தைங்க நீங்க இப்படி போட்டுக்கோங்க. இப்ப பிராக்கெட்ல ஏன் போட்டா நீங்க தெரியுதா? பிராக்கெட் இல்லாம எழுதுறதா இருந்திருந்தா இந்த பிளஸ் குறி இருந்திருக்க கூடாது. டைரக்டா இதை எழுதி இருந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழே போட்டு இப்படி கூட செய்யலாம். இப்ப பாருங்க மைனஸ் மூணு எக்ஸ் பிளஸ் அஞ்சு எக்ஸ். இப்ப பிளஸ் அஞ்சு எக்ஸ்ல இருந்து மைனஸ் மூணு எக்ஸ் கழிச்சா என்ன வரும்? ரெண்டு எக்ஸ். அடுத்தது மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு அப்ப என்னது? மைனஸ் நாலு. அடுத்த என்னது? டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் நாலு. இப்ப இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குது நமக்கு? இது ரெண்டுலயும் என்னடா கண்ணா பொதுவா இருக்குது? ரெண்டு பொதுவா இருக்குது. புரியுதுங்களா? ரெண்டு பொதுவா இருக்கு. அப்ப எக்ஸ் மைனஸ் இங்க நாலுன்னு இருக்கு. ரெண்டு ரெண்டு நாலு. அதான் எப்போதுமே பொதுவா ஒரு உறுப்பை வெளியில எடுக்கிறோம்னா இதை பெருக்கணும்னா மறுபடியும் இதே தான் கிடைக்கும். புரியுதுங்களா? காமன் ஃபேக்டர் வெளியில எடுக்கிறோம் நம்ம. எடுக்கும் போது மல்டிப்ளை பண்ணா மறுபடியும் அதே இது வந்து நமக்கு கிடைக்கும். எக்ஸ்பிரஷன் கிடைக்கணும். டிவைடட் பை ரைட்டுங்களா என்ன வரணும் இங்க? எக்ஸ் மைனஸ் நாலு. புரியுதுங்களா? ஏன் மிஸ் இப்ப இப்படியே எழுதக்கூடாதா மிஸ்? ஒன்னும் இல்லடிக்கண்ண, நமக்கு எப்பவுமே இது ரெண்டு எப்படின்னா சிம்பிளிஃபைட் ஃபார்ம், எளிய வடிவில் இருக்கும். கடைசியா முடிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கணும்? எளிய வடிவில் இருக்கணும். பொது காரணி ஒன்னுன்னு வரணும். இப்ப அதனால பொதுவா வெளியில எடுத்து பாக்குறோம், ஏதாவது கேன்சல் ஆகுதான்? ஆகல. அதனால அப்படியே நம்ம நிறுத்திடுறோம். சோ இதுதான் விடை. புரியுதா அடிக்கண்ண? புரிஞ்சுதா புரியல? இப்ப இப்படியே வச்சிருக்கும் போது நமக்கு தெரியாது. சில குழந்தைங்க இந்த எக்ஸ் மைனஸ் நாளே எக்ஸ் மைனஸ் நாளே அடிக்கிறீங்க. கிடையாது, அடிக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோ.
அதனாலதான் இப்ப இப்படி வெளியில எடுத்து காட்டினதே. நிறைய குழந்தைங்க 2x-1 வந்த உடனே இந்த 2x-ன்றது ஒரே உறுப்பு, 2 × x. அதனால இப்படி எடுக்கும் போது ரெண்ட பொதுவா எடுக்கும்போது இப்ப x-2 வரும். புரிஞ்சுட்டீங்களாடா கண்ணா? புரியுதா? புரியல ரைட்டா? ரெண்டாவது கணக்கு போலாமா? செகண்ட் ப்ராப்ளம் கழிக்க, அதேதான். இப்ப முத நமக்கு பகுதிகள் ஒரே மாதிரியா இருக்குதான்னு பாக்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்குதா? இல்ல. அப்ப பகுதிகளை என்ன பண்ணும்? ஒரே மாதிரியான பகுதிகளாக மாத்தணும். புரியுதுங்களா? அதாவது மீப்போமா, புரியுதுங்களா? மீப்போமா கண்டுபிடிச்சு சமான பின்னங்களை கொண்டு வரும். புரியுதுங்களா? இப்ப 4x/(x²-1). இங்க பாருங்க, இங்க எழுதுறேன் x²-1னா இதை எப்படி எழுதலாம்? x²-1². அப்ப என்ன அர்த்தம்? x+1 × x-1. இந்த இடம் என்னவா வருது? x+1 × x-1 வருது. புரியுதுங்களா? முதல் கணக்கை எழுதிக்கணும். 4x/(x²-1) கழித்தல் x+1/(x-1). இந்த கழித்தல்ன்றது அதனாலதான் இங்க ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்றேன். ஏன்னா இது கழிக்க. இப்ப இந்த இடத்த நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, 4x நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல, டிவைடட் பை x+1 × x-1 எழுதிக்கிறேன். ஏன்னா அப்பதான் இங்க என்ன பெருக்கணும்ன்றது தெரியும். மைனஸ், இங்க ஏற்கனவே என்ன இருக்குது? x-1 இருக்கு. புரியுதுங்களா? அப்ப ஒரு நிமிஷம் நேரா போகுது. இந்த இடத்துல என்ன வரணும்? x-1 ஏற்கனவே இருக்கு. அப்ப எதால பெருக்கணும்? x+1 பெருக்குறோம். எதை? பகுதிய, டினாமினேட்டர். அப்ப தொகுதியையும் நீங்க எதால பெருக்கணும்? x+1 பெருக்கணும். நியூமரேட்டரையும் எதால பெருக்கணும்? x+1 பெருக்கணும். இப்ப பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குது இது? வெரி குட். ஒரே மாதிரியான பகுதிகளை கொண்டிருக்கிறது, சேம் டினாமினேட்டர். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம பொதுவா எழுதிடணும். அதை நம்ம என்ன பண்ணிடணும்? அதை பொதுவா எழுதணும். x+1 × x-1 கண்ணு, இது ரெண்டு ஒன்னேதான். 2 × 3 = 4, 3 × 2 = 1 தான். x+1 × x-1 x-1 × x+1 ஒன்னே தான். அதனால இங்க எழுதிடணும். இங்க என்ன இருக்குது? 4x. சரியாடா கண்ணா? அடுத்தது மைனஸ், இது பாருங்க, x+1 × x+1. இது ரெண்டு விதமா செய்யலாம். இது என்னன்னா x+1 ஹோல் ஸ்கொயர். புரியுதா? இது என்ன? x+1 ஹோல் ஸ்கொயர். x+1 ஹோல் ஸ்கொயர். புரியுது? புரியுதுங்களா? இது ஆக்சுவலா என்ன ஃபார்ம் தெரியுதுங்களா? அதை பாரு, இதுக்கு நேரா எழுதிக்கிறேன். a+b² = a² + 2ab + b². புரியுதுங்களா? புரிஞ்சுதா? புரியலையா? ரைட்டா? என்னவா எழுதிக்கிறோம்? a² + 2ab. ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 1 இருக்கு. ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ், பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 1. அப்ப a² a² என்னது? வெரி குட். யாராவது ஒருத்தர் x² + 2ab. அப்ப 2 × x × 1. புரியுதுங்களா? 2 × x × 1. அப்ப நான் இங்க என்ன எழுதிக்கிறேன்னா, இதெல்லாம் கொஞ்சம் ரஃப்ல எழுதிக்கோங்க. 2 × x × 1. ஏன்னா ஒன்னால எதை பெருக்கனாலும் அதே தானே வரும். அப்ப 2x எழுதிக்கலாமா? அடுத்தது +b². b இருக்க இடத்துல என்ன இருக்குது? 1. அப்ப என்ன வரும்? 1² 1² என்ன? ஒண்ணுதான். 1² = 1. இதெல்லாம் ரஃப் காலத்துல செய்யறோம். புரியுது அடி கண்ணே? புரிஞ்சுதா? புரியலையா? ரைட்டா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்ல மிஸ் எனக்கு இப்படி டைரக்டா வரல அப்படின்னா, நீங்க வேணா இங்க ஒரு ஸ்டெப் போட்டுக்கோ. 4x/, ஏன்னா பாப்பா அப்படி கேக்குறா, அதனால x+1 × x-1 - x+1 ஹோல் ஸ்கொயர் / x-1 × x+1. வேணும்னா இந்த ஸ்டெப்பை எழுதிட்டு அப்புறம் இந்த ஸ்டெப் எழுதுங்க. புரியுதுங்களா? இப்ப a+b ஹோல் ஸ்கொயர்னா இது வந்துருமா? புரியுதா அடிக்கண்ண? நீங்க இத காமனா எழுதும் போது இந்த x+1 ஹோல் ஸ்கொயர் இங்க போடாதீங்க. நிறைய பேருக்கு 2 ப்ராக்கெட் போடுறதா 1 ப்ராக்கெட் போடுறதா கன்ஃபியூஷன் இருக்கு.
அதனால நீங்க இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இப்படி போட்டு. இப்ப இந்த இடத்துல என்ன வரும், 4x, நல்லா கவனிங்க, 4x. நான் என்ன சொல்லியிருக்கேன், கழித்தல்னா கூட்டல், இது என்ன வரும், எதிர்மறை. புரியுதுங்களா, இது கழித்தல்னா இது கூட்டலாம் வருது. அப்ப இங்கேயும் குறி மாறணுமா, அப்ப இங்க என்ன வரும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1. சரியா அடிக்கணும், புரியுதா புரியலையா, ரைட்டா? நான் திரும்பவும் சொன்னேன், இது கூட்டல் எதிர்மறை எழுதும் போது பிராக்கெட் போடுங்க, அடுத்த ஸ்டெப்ல நீங்க பண்ணிக்கலாம். இதை அடுத்தது எக்ஸ் பிளஸ் 1 இன்டு எக்ஸ் மைனஸ் 1. சரியா டாக்கண்ணா, கொஞ்சம் இடம் இல்லாததுனால நான் சைட்ல செய்யறேன். இப்ப இந்த இடத்துல என்ன வரும், 4x, இது என்னது, கூட்டல் அடிஷன். அப்ப இந்த சிம்பளை மாத்தக்கூடாது, அப்படியே போடுறோம், புரியுதுங்களா, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்டு எக்ஸ் மைனஸ் 1. சரியா அடிக்கணும். அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம, ரைட்டா? இங்க என்ன வருவோம், இதுக்கப்புறம் கண்ணு கொஞ்சம் இடம் இல்லைன்றதுனால நான் இப்படி இப்படியே எழுதி வச்சிருக்கேன். நீங்க ஆக்சுவலா ஒண்ணு கீழே ஒண்ணு செய்யுங்க, இல்லாட்டி இப்படியே ஃபுல்ல இது பேஜ் இருந்துச்சுன்னா இப்படியே பண்ணிடணும். சரியா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்புறம் சிக்ஸ்த். சரியா, இப்ப இதுல பாருங்க, 4x மைனஸ் 2x, கரெக்டா? புரியுதா அடிக்கண்ணே? முதல் அதே மாதிரி இதுவும் அப்படிதான், ஒரு ப்ராப்பரா எழுதணுன்றதுக்காக அப்படி எழுதுறோம். இப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா, நல்லா கவனிங்க, வரிசையா எழுதணும்னா எழுதலாம், இல்ல அப்படின்னாலும் இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட முத எழுதிக்கிறேன். என்னடிக்கணும் எழுதிக்கிறேன், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட முத எழுதிக்கிறேன். அடுத்தது 4x மைனஸ் 2x, அப்ப என்ன வரும், பிளஸ் 2x. அடுத்தது மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்டு எக்ஸ் மைனஸ் 1. புரியுதா? நிறைய குழந்தைங்க கேக்குறீங்க, மிஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எழுதலாமா? தாராளமா எழுதலாம், என்ன தாராளமா எழுதலாம். நான் ஏன் இதை எழுதாம வரேன்னா, இங்க ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஏதாவது காமன் கிடைக்குமா கேன்சல் பண்றதுக்குன்றதுனால அதை அப்படியே எழுதிட்டு வரேன். புரியுதுங்களா என்னன்னு நான் சொல்றது? அதே மாதிரி இதுல மைனஸ் இருக்கா, இருக்கா இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ஃபேக்டரைஸ் பண்றதுனால இந்த மைனஸை வெளியில எடுத்துருங்க. வெளியில எடுத்துட்டா இது என்னவா மாறும், பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டா மாறும். இந்த பிளஸ் 2x என்னவா மாறும், மைனஸ் 2x மாறும். இந்த மைனஸ் 1 என்னவா மாறும், பிளஸ் 1 மாறும். புரியுது அடிக்கணும், டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்டு எக்ஸ் மைனஸ் 1. சரியா? அடுத்தது இப்ப இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும், இதை காரணிப்படுத்தணும். புரியுதுங்களா? இதை என்ன பண்ணும், காரணிப்படுத்தணும். பெருக்குனா 1 கிடைக்கணும், கூட்டுனா 2 கிடைக்கும். பெருக்குனா என்ன கிடைக்கணும் நமக்கு, இருந்து பெருக்குனா 1 கிடைக்கணும், பிளஸ் 1 கிடைக்கணும் பெருக்குனா. கூட்டுனா என்ன கிடைக்கணும் நமக்கு, மைனஸ் 2 கிடைக்கணும். அப்ப என்ன அர்த்தம், நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல பிளஸ் வந்தா ரெண்டுக்கும் ஒரே குறி வரும்னு சொன்னேன். புரியுதுங்களா? மாறிலி பிளஸ்ல வந்தா ரெண்டுக்கும் ஒரே குறி வரும். அது எதை வச்சு டிசைட் பண்ணும், எக்ஸினுடைய கெழு. என்ன குறி இருக்குது, மைனஸ். அப்ப மைனஸ் 1 இன்டு மைனஸ் 1, மைனஸ் 1 இன்டு மைனஸ் 1, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஓர் ஓன் 1. மைனஸ் 1 மைனஸ் 1 கூட்டினோம்னா என்ன கிடைக்கும், மைனஸ் 2. நான் இப்படி சொல்லியிருக்கேன், இந்த எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு கெழு 1 வந்துச்சுன்னா டைரக்டா காரணிகளை எழுதிக்கலாம். எழுதலாமா எழுதக்கூடாதா, தாராளமா எழுதிக்கலாம். அப்ப இங்க என்ன, இங்க மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் விட்டுறாதீங்க. புரியுதுங்களா? மைனஸ் என்னது, எக்ஸ் மைனஸ் 1 இன்டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்டு எக்ஸ் மைனஸ் 1. நான் சொன்னேன் ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாக்கலாம் டாக்கண்ணா அப்படின்னு சொன்னா சொல்லையா. இப்ப பாருங்க, இந்த எக்ஸ் மைனஸ் 1 இந்த எக்ஸ் மைனஸ் 1 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன இருக்குதோ முத அதை எழுதிக்கோங்க, அப்புறம் நம்ம கணக்கு செய்யறோம். எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1. இந்த மைனஸால இதை மல்டிப்ளை பண்ணணுமா வேணாமா, வெரி குட். அப்ப என்ன வரும், மைனஸ் எக்ஸ், புரியுதுங்களா, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1. இதை எப்படி எழுதிக்கலாம், 1 மைனஸ் எக்ஸ் எழுதிக்கலாமா, நம்ம பாசிட்டிவ் வர்றதுனால கொஞ்சம் முன்னாடி இப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது. நீ கண்ணு, இதுவே ஆன்சர் தான், இது ஆன்சர் தான், அவ்வளவுதான் ஆன்சர். நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கரெக்டா எழுதணும் அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கலாம்,
Very good. 1 minus x divided by 1 plus x. கொஞ்சம் இதுவும் கரெக்ட் ஆன்சர் தான். ஏன் இதெல்லாம் சூஸ் த கரெக்ட் புரியுதாடாக்கண்ணா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வரும்பொழுது இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்க்கணும். எந்த ஃபார்மேஷன்ல கொடுக்குறாங்க, அதுக்காக இது ஆன்சர் தப்பெல்லாம் கிடையாது. நமக்கு இதுதான் பாருங்க, ஒரு ப்ராப்பர் ஃபார்ம்ல இருக்கு, 1 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 1 பிளஸ் எக்ஸ். அதனால இது தப்புன்றது கிடையாது. ஆனா நம்ம எப்போதுமே கொஞ்சம், ஏன்னா இது என்னது காமன் ஃபேக்டர், என்ன வருது பொது காரணி, ஒண்ணுதான் வருது. அதனால உன்னோட விடை கரெக்ட் தான், ஆனா நம்ம இப்படி எழுதிக்கணும். சரியாடாக்கண்ணா, புரியுதாடாக்கண்ணா, ரைட்டா ரைட் இல்லையா? அதே மாதிரி குழந்தைங்க, மிஸ் இதை அடிக்க கூடாதா? மிஸ் எதை வேணாலும் அடிக்கலாம். இங்க பாருங்க, இது சாரி இங்க கை காட்டிட்டேன், இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் கூட அடிக்கலாம். உடனே இந்த மைனஸ் என்ன ஆகும், இதற்கு மல்டிப்ளை பண்ற மாதிரி வரும். அதனால நிறைய குழந்தைங்க அதையும் தப்பு பண்றீங்க. கேன்சல் பண்ணும்போது இதை கேன்சல் பண்ணா இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க, கிடையாதுன்னு. சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் தான் நீங்க பண்றது. அதனால இதையும் இதையும் கேன்சல் பண்ணாலும் இந்த மைனஸ் கேன்சல் ஆகல, இந்த மைனஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்றது இங்க வரும். அதனாலதான் இதையும் இதையும் கேன்சல் பண்ணிட்டு இதை இங்க கொண்டு வந்தேன். புரிஞ்சுதாடா கண்ணுங்களா? புரியுதா புரியலையா? ரைட். அதனால கொஞ்சம் கவனமா செய்யுங்க. இதுவும் அப்படிதான், இந்த சிம்பிளிபிகேஷன் கொஞ்சம் ரஃப்ல செஞ்சு செய்யுங்க. எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் புரியணும்ன்றதா, சில ஸ்டெப்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம், தாராளமா ஸ்கிப் அவுட் பண்ணலாம். இப்ப இந்த ஸ்டெப் தேவையே கிடையாது, டைரக்டா இந்த ஸ்டெப் கொண்டுக்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி இதுலயும் அப்படிதான், இந்த மைனஸ்ன்னு எழுதுறோம்ல, இந்த ஸ்டெப் இல்லாம குழந்தைங்க, சில குழந்தைங்களால இதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டெப் எழுத முடியும். இதுக்கப்புறம் இதுக்கு வரலாம். புரியுதுங்களா? இப்ப இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இது, இதுக்கப்புறம் இது கூட வரலாம். அப்ப இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் அவுட் பண்ணிடுவாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் எபிலிட்டி ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஐ டாட் இன் டீடைல் கண்ணு, உங்களுடைய இன்னும் ஒரு சிறப்பான புரிதலுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இதை கொஞ்சம் விரிவாக நடத்தியிருக்கிறேன். சரியா? போதுமா? தேங்க்யூ. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் ஒரு நிமிஷம். Thank you.